குடுகுடுப்பக்காரன் சொன்னதை கேட்டியா? அவன் சொன்னது எதை பத்தி தெரியுமா? உன்னோட கல்யாணத்தை பத்தி தான். திடீர்னு ஒரு நாள் உன்னை பொண்ணு பார்க்க வரப்போறா, திடுதிடுப்புன்னு உனக்கு கல்யாணம் நடந்து முடிஞ்சிட போறது, தெரியுமா? சீக்கிரமே விவாக பிராப்தி ரஸ்துன்னு இருக்கிற பெரியவா மொத்தமும் ஒத்தர் பாக்கி இல்லாம என்னை அச்சத்தை போட்டு ஆசீர்வாதம் பண்ணியாச்சு. உன்னோட இந்த குடுகுடுப்பக்கார மட்டும்தான் பாக்கி, இப்ப அவனும் பண்ணியாச்சு. இவன் சொல்றதெல்லாம் பலிக்காதடே. மூணாம் ஜாமத்துல எழுந்து குளிச்சுட்டு மயானத்துக்கு போய் தலைச்சங்குழந்தை மண்டையோட்ட எடுத்து வச்சு பூஜை பண்றான் பாரு, அவன் சொன்னாதான் பலிக்கும். இவெல்லாம் அழுக்கு பிச்சைக்காரன். அப்படி சொல்லாதேம்மா, அவன் சொன்னது பலிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அடுத்த வாரம் என் ஆத்துக்காரருக்கு 60 வயசு பூர்த்தியாருது. நமக்கு சஷ்டியர்ந்த பூர்த்தி வர்றதாடி? ஆமாம்மா, இவர் தான் இப்படி படுத்துட்டாரே. இவர் மட்டும் நன்னா இருந்திருந்தார்னா தானே ஒத்தையா இந்த 60வது கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ணியிருப்பார். சொந்தக்காரெல்லாம் கூப்பிட்டு வடை பாயசத்தோட சாப்பாடு போட்டிருப்பார். இப்படி படுத்துட்டார். இவருக்காக யாருமா 60வது கல்யாணம் பண்ணி வைக்க போறா? அத்த கவலையப்படாதீங்க, நான் இருக்கேன், ஜமாச்சுடலாம். என்ன அப்படி பாக்குறேன்? நிஜமா தான் சொல்றேன். சாஸ்திரிகளை கூப்பிட்டு முகூர்த்தத்தை ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். அம்மா டகிச்சா, நானே உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பாவம் அத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டா. குழந்தை குட்டிகள் வேற இல்லையா? இருந்திருந்தா நன்னா பண்ணியிருப்பா. அம்மா, அத்தைக்கு குழந்தைங்க இல்லைன்னு யார் சொன்னது? அதான் சுகுணா, பத்மா, கிச்சான்னு 3 பேர் நாங்கள் இருக்கோம்ல. எந்த மண்டபம் வேணும் சொல்லு, உடனே ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். இத பாரு கிச்சா, ரொம்ப கிட்ட சொந்தக்காரங்களை கூப்பிட்டு பண்ணா போதும். எதுக்கு கிச்சா செலவு எடுத்து விட்டுக்கிறேன்? எங்க சஷ்டியத்தை பூர்த்தி பண்றேன்னு வாய் நிறைய நீ சொன்னதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கிச்சாவுக்கு அத்தை மேல எவ்வளவு ஆசை பார்த்தேள மண்ணி. அவன் வாய் வார்த்தைய மட்டும் சொல்ல மாட்டான், நிறைஞ்ச மனசோட தான் சொல்லுவான். அவனுக்கு அத்தை வேற அம்மா வேறன்ற வித்தியாசமே கிடையாது. நீ சொன்னதுக்கு ரொம்ப சந்தோஷம் கிச்சா. மண்டபம் எல்லாம் வேண்டாம், அத்தை மட்டோட பண்ணிடலாமே. கரெக்டு, வைதீக செலவுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம், ஆடம்பர செலவெல்லாம் குறைச்சிடலாமேடா. மடமடன் ஆக வேண்டியதை பாரு, சுகுணா கல்யாணம் தான் நடக்கல. இவ 60வது கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் இவ ஆசீர்வாதத்துல அவன் நன்னா இருக்கட்டும்.